വാഴകവയ്യകം വാഴകവയ്യകം അകത്തായുവകത്തിൽ അടുത്ത അമർവിലെ നാം അറിവേ ദൈവം പറ്റി ചിന്തിക്ക ഉള്ളോം നമുക്ക് ചിന്തനെ വഴങ്ങ വകുപ്പുകളെ എടുത്തു തര ഞാനാശ്രിയർ അരുൺനിധി നാഗരാണി അമ്മാവുകൾ എഴുന്നുള്ള അമ്മാവുകളെ ഷിക്കാക്കോ മണവളെ കളിമണ്ണം സർബാക വാഴ്ത്തി വരവേറ്റ് വകുപ്പിനെ എടുത്തു തരുമാറു അൻപുടൻ കേട്ടിക്കൊള്ളുകോം അമ്മ വാഴുക അൻപുടൻ നമ്മ வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்கம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை வளர்க வேதாத்திரியம் இணைப்பில் இணைந்துள்ள மெய்யன்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆசான் அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ள அறிவே தெய்வம் என்ற தலைப்பை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு சிந்திப்போம். அறிவே தெய்வம் அகத்தாய்வு வகுப்புல அகத்தாய்வு மூன்றாம் வகுப்புல அறிவே தெய்வம் என்ற தலைப்பை நாம் வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு சிந்திப்போம். அறிவே தெய்வம். எந்த ஒரு பொருளை உணர்ந்தால், எந்த அறிவை பெற்றால் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியுமோ, எல்லாவற்றையும் நாம் வந்து ஐயம் இல்லாம சந்தேகமே இல்லாம தெரிந்து கொள்ள முடியுமோ, அந்த பொருள்தான் அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்னும் பொருள். அது எங்கேயோ இல்லை, அது எங்க இருக்குன்னா நமக்குள்ளாக தான் இருக்கு. அறிவு வந்து நமக்குள்ளாக தான் இருக்கு. இப்ப அந்த அறிவே தெய்வம் அப்படின்றது என்னன்றத நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த வகுப்புல. இப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை மூலம் உதாரணமா கொடுத்துருக்காங்க மகரிஷி அவங்க. ஒரு பெரிய செல்வந்தர் வந்து புகை வண்டியில கிளம்பி போறாரு. அவர்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்கு. அவர் வந்து அந்த வண்டியில போறது தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் அந்த பணத்தை நம்ம வந்து அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே வந்து பயணம் படுறாரு. அவரு போகும்போது ரெண்டு பேரும் ஒன்னாவே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கும் போது அந்த பெரிய பணக்காரர் வந்து அந்த பணத்தை வந்து எண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாரு. சரி, நம்ம இங்க இருந்தா அவரு என்றது கொஞ்சம் இது சங்கடப்படுவாரு. நம்ம வந்து வெளியே ஏஞ்சி போயிட்டு வந்தோம்னா அவரு பணம் எண்ணி எங்க வைப்பாரு வச்சுட்டாரா நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி போயிடுவாரு, கழிவறைக்கு போயிடுவாரு. அப்ப அவர் எண்ணி வச்சிடுவாரு, அவர் வந்து படுத்துருவாரு. மறுபடியும் கொஞ்சம் தூங்கும் போது இந்த பணக்காரர் ஏஞ்சி கழிவறைக்கு போகும்போது அந்த பக்கத்துல இருந்தவர் எழுந்து எல்லா இடத்துலயும் தேடுவாரு அந்த பணம் எங்க இருக்குன்னு. அவர் படுத்திருந்தது எல்லா அந்த பணக்காரர் படுத்திருந்த தலைக்கண்ணி கீழே பெட்டு கீழே அவரோட துணியை மணி எல்லாத்தையும் தேடுவாரு. ஆனா பணம் இருக்கவே இருக்காது. எங்க போச்சுன்னு தெரியல, எண்ணி தானே வச்சாரு காணமே அப்படின்னு அவர் வந்து ரொம்ப போட்டு இது பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் வந்து சரி நம்ம வெளியே போனா அவர் எடுத்து எண்ணுவார் இல்லையா நம்ம போலாம் அப்படின்னு வெளியே போகும்போது மறுபடியும் அவர் எண்ணிட்டு இருப்பாரு பணம் இவர் வந்து பார்க்கும்போது. அப்புறம் ரெண்டு பேருமே இறங்குவாங்க. அப்புறம் அவர் கேட்பாரு, என்னங்கய்யா நீங்க பணம் இவ்வளவு நேரம் எங்கதான் வச்சிருந்தீங்கன்னு தெரியலையே, நான் பணத்தை தேடனேன், உங்க பணத்தை நான் வந்து ஒரு திருடன் தான், உங்க பணத்தை அபகரிக்கணும்னு தான் வந்திருக்கேன் உங்க கூட, இவ்வளவு நேரம் தேடினேன் இல்ல, திருப்பி மறுபடியும் நீங்க எண்ணிட்டு இருக்கீங்களேன்னா அவரோட அவர் சொன்னாராம், நீங்க திருடன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் வந்து என்னோட பணத்தை உங்க தலைக்காணிக்கையில வச்சிருந்தேன், நீங்க அந்த இடத்துல தேடல என்னோட இடத்துல தேடினீங்க அதனாலதான் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ அவரோட அறிவு அங்க வேலை செஞ்சு அந்த பணத்தை காப்பாத்திச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அறிவு தான் வேலை செய்யுது அப்படின்றதுக்கு நம்ம சுவாமிஜி ஒரு கதை மூலமா இது வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அதாவது அறிவே தெய்வம் அப்படின்றது பிரபஞ்சத்தில் காணும் அனைத்து பொருட்களும் உயிரினங்களும் இறை நிலையின் தோற்ற வடிவங்களே. பிரபஞ்சத்தையும் தோற்றுவித்து உயிரினங்களாகவும் மனிதனாகவும் தன்மாற்றம் பெற்றுள்ளது சுத்தவெளி என்னும் அந்த இறை நிலைதான். இறை நிலையின் பேரறிவு இறை துகள் முதல் மனிதன் வரை வந்து ஒரு இயக்க ஒழுங்காக இயங்குகிறது. இந்த பேரறிவின் சில இயக்கங்களை அறிந்து கொள்வோம் இந்த அறிவே தெய்வம் அப்படின்ற இந்த தலைப்பின் மூலமா. இப்போ நம்ம மகரிஷி வந்து அறிவே தெய்வம் அப்படின்றதுக்கு
எப்படி எல்லாம் நம் இவங்க எல்லாம் வந்து அறிவை வந்து தெய்வமா நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாடல் மூலமா நம்ம குரு வணக்க பாடல நம்மளோட சுவாமிஜி வந்து நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. அந்த பாடல் தான், அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பெருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம் என்றார் நம்மளுடைய மகரிஷி. அறிவை வந்து எப்படியெல்லாம் இவங்க போற்றினாங்க அப்படின்னு இந்த பாடல் மூலமா நம்ம வந்து விளங்கிக்கலாம். இப்போ நம்ம மூன்று ஒரு மறைப்பொருள்கள் இருக்கு, அந்த மறைப்பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இறைநிலை, இறைநிலை இறைநிலை வந்து தெய்வம், மெய்ப்பொருள், கடவுள், பிரம்மம், ஆதி, அனாதி, அந்தம் அப்படின்னு நிறைய பேர்ல சொல்லலாம் இந்த இறைநிலைய. இது வந்து எல்லாமே வந்து அண்ணு முதல்ல மனிதன் வரையில வந்து மூலமாக இருப்பது இறைவெளியாகும், இந்த மறைப்பொருளாக உள்ளது. இந்த இறைநிலைய வந்து நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. சிந்தனையில உயர்ந்தவர்கள் கூட வந்து யாரும் இதை வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த இறைநிலை இப்படிதான் இருக்கு அப்படின்றதையும் காமிக்கவும் முடியாது. அது வந்து இறைநிலைய நம்ம வந்து உணரதான் முடியும், ஏன்னா இது வந்து மறைப்பொருளா இருக்கு. அதே மாதிரி உயிர் கூட வந்து உயிர் இருக்கா, நம்ம கிட்ட உயிர் இருக்கான்னா இருக்கு, ஆனா அது எப்படி இருக்கு எடுத்து காமிங்கன்னா நம்மளால காமிக்க முடியுமான்னா காமிக்க முடியாது. அதுவும் வந்து ஒரு மறைப்பொருளாதான் இருக்கிறது. ஆனா உயிர் நம்ம கிட்ட இருக்கு, அது தெரியும், நம்ம உணர முடியும், ஆனா எடுத்து காமிக்க முடியாது, ஏன்னா அது ஒரு மறைப்பொருளா இருக்கு. அதே மாதிரிதான் காந்தம், காந்தம் தான் வந்து நம்ம கிட்ட மனிதர்களுக்குள்ள ஜீவ காந்தமா இருக்கு. பேரியக்க மண்டலம் முழுவதும் எப்படி இருக்குங்கன்னா வான்காந்தமா இருக்கு, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்குது இந்த மறைப்பொருள். இப்ப இதை வந்து நம்ம உணரத முடியாது, அதே மாதிரிதான் இந்த காந்தத்தை காமிக்க முடியுமான்னு முடியாது, ஆனா உணர முடியல. இந்த இது வந்து மூன்றுமே வந்து மறைப்பொருளாவே இருக்கு. இந்த மூன்றையும் நம்ம உணர்ந்து கொண்டால்தான் நம்மளுடைய ஆறாவது அறிவாகிய இந்த சிறப்பறிவு வந்து முழுமை பெறும், அது வந்து முற்று பெறும். இந்த மூணு மறைப்பொருள்களையும் நாம் வந்து உணர்ந்து கொண்டு இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ இறைவெளி, இறைநிலை, இறைநிலைக்கு வந்து நான்கு தரங்கள் இருக்கு. என்னென்னா வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இதுதான் இறைநிலையின் நான்கு தரங்கள். இறைநிலை வந்து குறைவுபடாத வற்றாயிருப்பாக இருக்கிறது, அனைத்துக்கும் மூலமாக அது வந்து ஒரு பேராற்றலாக இருக்கிறது, அது வந்து அனைத்தையும் உணரத்தக்க பேரறிவாகவும் இருக்கிறது. அதே மாதிரி காலம் என்ற அந்த நுண் அழகாகவும் இந்த இறைநிலை இருக்கிறது. இந்த இதுல வந்து எந்த ஒன்றையும் இறைநிலையிலிருந்து நாம் வந்து பிரித்து பார்க்க முடியாது. இந்த நான்கும் ஒன்று சேர்ந்த பெருவெளியே தெய்வம். வளம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் அடங்கியில அந்த பெரும் மதிப்பையே வந்து துல்லியமாக காட்டுவதுதான் வளம். அதனாலதான் வளங்கள் நான்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வற்றாயிருப்பு, இது வந்து வற்றாயிருப்புனா இது வடமொழியில வந்து பூரணம், அட்சயம். அட்சயம் என்ன, இந்த அல்ல அல்ல குறையாது, எடுக்க எடுக்க குறையாததுதான் அட்சயம். இப்போ இறைநிலையில் விண் முதலாக அண்டங்கள், உயிரினங்கள் எவ்வளவு தோன்றிய போதிலும் இறைநிலையில அந்த ஆற்றல் குறைவுபடுமான படாது, சிறிதளவு கூட குறைவுபடாது. அதனால அதனோட அதனால்தான் அதை வந்து வற்றாயிருப்பு, அந்த ஆற்றல் இவ்வளோ பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் படைச்சிருக்குல்ல உயிரினங்கள் எல்லாத்தையும், அப்போ அதுகிட்ட இருக்கிற ஆற்றல் குறைவுபடுமானா குறைவுபடாது, அதனால்தான் அது வந்து வற்றாயிருப்பு. அதுதான் பூரணம், அட்சயம் அப்படின்னு இதுக்கு சொல்லலாம். வற்றாயிருப்புக்கு இறைநிலை வற்றாயிருப்பா இருக்கு. அதே மாதிரி பேராற்றல், அப்படி பேராற்றல் எப்படின்னா பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் அது வந்து தாங்கிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம அது இயக்குகிறது, அது இறைநிலை. அதனால அது வந்து பேராற்றல் அது கிட்ட இருக்கு, தாங்கவும் தாங்குது, அதை இயக்கவும் செய்யுது, எல்லாத்தையும் பிரபஞ்சத்தையும் எல்லாத்தையுமே அது வந்து தாங்கிக்கிட்டு இருக்கு, அது வந்து இயக்கவும் செய்யறதால அதுக்கு பேராற்றல் இருக்கு. அதே மாதிரி பேரறிவு, இப்போ அனைத்து தோற்ற பொருட்களும் ஊடுருவி நிறைந்து அது ஒழுங்காற்றலாக செயல் புரிந்து வருகிறது இந்த பேரறிவு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள விண் தொகளோ, கோள்களோ, இல்ல நட்சத்திரங்களோ,
அது எப்படி ஒன்றை ஒன்று அது மோதாமல் அதனது பாதையில அந்தந்த காலத்தோட அந்த ஒரு நியதி மாறாமல் சுற்றி வருகிறது. இதற்கு காரணம் வந்து என்னன்னா இறைநிலையின் இயக்க ஒழுங்காற்றலான பேரறிவு ஆகும். இந்த பேரறிவு மூலமா தான் அதாவது அந்தந்த இடத்துல எப்படி எப்படி கோள்கள்லாம் சுத்தணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அதந்த பாதையில அது சுத்துது. ஒண்ணு ஒண்ணு முரண்படாம மோதாம அதாவது பாதையில அதாவது சுத்துது. அதனால அதனோட பேரறிவு தான் வந்து இதற்கு காரணம். அதே மாதிரி காலம் அப்படின்னா கண் சிமிட்டும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இமை பொழுதும் ஆனா அந்த கண் சிமிட்டுற நேரம் காலம். இறைநிலை வந்து பேரெழுத்தும் உடையதால் அதுல எப்பொழுதும் ஒரு நுண் அறிவு வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நுண் அறிவு வந்து குவிந்து விரியும் தன்மையுடையது. அந்த ஒரு குவிதலுக்கும் ஒரு விரிதலுக்கும் இடையே உள்ள நேரம் தான் வந்து காலம் அப்படின்றாங்க. இந்த இறைநிலை வந்து இந்த நான்கு தரங்களை பெற்றிருக்கு. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இறைவெளி நான்கு தரங்கள்ல ஒன்றாகவும் இந்த பேரறிவு வந்து இருக்குது. இந்த பேரறிவு தான் இறைவெளியின் ஒவ்வொரு தன்மாற்ற கட்டங்களிலும் துகள்களாகி அணுவாகி பஞ்சபூதங்களாகி பேரியக்க மண்டலத்திலும் உயிரினங்களிலும் தொடர்ந்து வந்து இறுதியில் மனிதனிடம் ஆறாவது அறிவாக செயல்படுகிறது. இந்த பேரறிவால தான் இறைநிலையின் அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால அது இறை துகளாகி இறை துகள்கள் சேர்ந்து அணுவாகி அணுக்கள் சேர்ந்து பஞ்சபூதங்களாகி இப்போ பேரியக்க மண்டலத்திலும் இந்த உயிரினங்கள் எல்லாம் தோன்று தொடர்ந்து இறுதியில் ஆறாவது மனிதனாக அறிவாக செயல்படுகிறது இறைநிலை. மனிதன் அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இறைநிலை இருக்கு. அது வந்து சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால நொறுங்கி இறை துகளா மாறுது. அந்த இறை துகள்கள் சேர்ந்து அந்த இறை துகள்களின் கூட்டு விண். அந்த விண்ணோட கூட்டு தான் வந்து பஞ்சபூதங்களா ஆகுது. எல்லாம் நீர், நெருப்பு, காற்று, விண். அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து பேரே கண்டங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே பிரபஞ்சமே அதுல இருந்துதான் பஞ்சபூதங்கள்ல இருந்து தோன்றுது. அதுக்கப்புறம் அந்த ஓர் அறிவு தாவரத்துல இருந்து இரண்டு அறிவு, உயிரில இருந்து மூணு அறிவு, நாலு அறிவு, ஐந்து அறிவு விலங்கினங்கள் வரை வந்து ஆறாவது ஆறாவது அறிவாக மனிதன் வந்து தோன்றி இருக்கலாம். இறைநிலையின் தன் மாற்றத்தினாலதான் இது இவ்வளவும் வந்து உருவாகுது, மனிதன் வரைக்கும் தோன்றுது. அறிவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லா பொருட்களிலும் வந்து ஒரு இயக்க ஒழுங்காக செயல்படுகிறது. இப்போ உயிரினங்களை கூட இயக்க ஒழுங்கோடு உணரும் தன்மையாகவும் அதோடு அனைத்திலும் காந்தமாகவும் செயல்படுகிறது. இப்போ எப்படி எல்லா உயிர் ஒழுங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயிரினத்துல உணர்தல் தான் வந்து உணர்றது ஒவ்வொன்றத்தையும் அந்த இயக்க ஒழுங்கா. இப்ப அதான் இப்ப கோள்கள் கூட எப்படி ஒரு இயக்க ஒழுங்கா சுத்துது, எல்லா இயக்க ஒழுங்கா சுத்துறதால ஒண்ணு ஒண்ணு மோதாம அது வந்து கரெக்டா அது அந்த இடைவேளைக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு தூரம் தான் அப்படின்ற மாதிரி சுத்துது. அதே மாதிரி உயிரினங்களும் கூட இந்த இயக்க ஒழுங்கோட அந்த உணரும் அதுக்கு உயிரினங்களை மட்டும் உணரும் தன்மையாகவும் இந்த அறிவு செயல்படுகிறது. அதுல காந்தமாகவும் செயல்படுகிறது. இப்போ அறுகுண தோற்றம் விளைவு. இப்போ இந்த மாதிரி அறிவு வந்து இருக்கும்போது இந்த ஒரு அறிவுல இருந்து ஐந்து அறிவு விலங்கினங்கள் வரைக்கும் வரும்போது இது கூட அது செய்த செயல்கள் பதிவுகள் எல்லாமே வந்து ஒரு இறைநிலை தான் பிளஸ் கலங்கங்கள் சேர்க்கறதால மனிதன் கிட்ட அந்த கலங்கங்கள் சேருது. அந்த கலங்கங்கள்ல இருந்துதான் வந்து இந்த தன் முனைப்பு வந்து எழுச்சி பெறுது. தான் தான் எல்லாத்துக்கும் காரணம், தன்னாலதான் முடியும், நான் என்னாலதான் எல்லாம் முடியும், என்னாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற அந்த ஈகோ அந்த தன் முனைப்பு வந்து எழுச்சி பெறுது. அந்த தன் முனைப்புல இருந்தா இந்த தான் தனது அப்படின்ற அந்த ரெண்டு எழுச்சி பெறுது. தான் அப்படின்றது அந்த அதிகாரப்பற்று, தனது அப்படின்னா பொருள் பற்று, தான் அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய டாக்டர், நான் ஒரு பெரிய செல்வந்தன், நான் வந்து எனக்கு என்னால எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்றது. தனது அப்படின்றது வந்து பொருள் பற்று, உடைமை பற்று, இது என்னோட வீடு, இது என்னோட வாகனம், இது என்னோட உறவினர்கள் அப்படின்ற அந்த பொருள் பற்று, அந்த பொருள் பற்று தான் தனது அப்படின்றது. இந்த தன் முனைப்பு தான் தனது அப்படின்ற இந்த விந்தையான தம்பதிகளுக்கு தான் வந்து ஆறு
அவள குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த தான் தனது அப்படின்ற அந்த எண்ணெய் எழுச்சியில இருந்து இந்த ஆறு குணங்களும் நமக்கு வந்து தோன்றுது. என்னன்னு பார்த்தோம்னா, பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த ஆறு குணங்களையும் வந்து நம்ம சீரமைச்சுக்கணும். இந்த அறு குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி கொடுத்துருக்காரு. ஏன் அப்படி ஆறு குணங்கள் சொல்லல, அறுகுண சீரமைப்பு, அறுகுண தோற்றம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த அறு குணங்களும் வந்து அறுக்கப்பட வேண்டியவை, அதனாலதான் அறுகுண சீரமைப்பு அப்படின்னு, அறுகுண தோற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இந்த அறுகுணங்களையும் வந்து நம்ம சீரமைச்சுக்கணும். அப்படி நம்ம சீரமைக்கல அப்படின்னா மேலும் ஐந்து பெரும் பழி செயல்கள் நமக்கு வருதான். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. இப்ப இதை நம்ம சரி பண்ணலன்னு சீரமைச்சுக்கலன்னா இந்த ஐந்தும் சேர்ந்து இன்னும் இன்னும் வந்து இன்னும் அதிகமான ஒரு பழி செயலுக்கு நம்ம வந்து போயிடுவோம். இருக்கிறதுல ரொம்ப மோசமானது பொய். ஒரு பொய் சொன்னா அதுக்காக எவ்வளோ உணர்வும் வந்து தீயாய் சுடும் அப்படின்ற மாதிரி அந்த பொய் வந்து அவ்வளோ ஒரு கெடுதல் பண்ணும். அதே மாதிரி களவு, களவுன்னா அடுத்தவங்க பொருளை நம்ம அபகரிக்கிறது களவு, அதுவும் ரொம்ப கெடுதல். அதே மாதிரி கொலை, ஒரு உயிரை கொல்றது வந்து அவ்வளோ பாவ செயல். அதே மாதிரி சூது, சூது பண்ணி எல்லாத்தையும் தான் தான் அபகரிக்கணும் அப்படின்ற அந்த சூது, கற்பழிப்பு, எல்லாமே இந்த வந்து ஐந்து பழி செயலுக்கு போக வேண்டியது வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மகரிஷி நமக்கு அழகா வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. நம்ம இதை வந்து இந்த அறு குணங்களையும் வந்து சீரமைச்சுக்கிட்டு இப்போ பேராசையை என்னமா மாத்தணும், நம்ம நிறை மனமா மாத்தணும். பேராசை ஆசைப்படலாம், அது பேராசையா இருக்கக்கூடாது. அதனால நம்ம வந்து இதை வந்து நிறை மனமா நம்ம வந்து மாத்திக்கணும். அதே மாதிரி சினம், சினம் வந்து சினம் எழுச்சி பெறாமல் காக்கணும்னா அதை வந்து நம்ம பொறுமையாக நாம வந்து மாத்தணும். கடும் பற்று, எல்லாமே எனக்குதான் சொந்தம், எல்லாமே எந்ததான், எல்லாத்தையும் அது மேல பொருள் மேல பற்று வச்சு கடும் பற்றா பொருள் நபர் மேலேயோ பொருள் மேலேயோ அந்த மாதிரி ஒரு பற்று, கடும் பற்றா இருக்கிறது, அது எப்படி கொடுப்பா மாத்தணும்னு சொல்றாரு. ஈகையாக யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ, யாரெல்லாம் உதவி தேவையோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஈகையாக நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம வந்து மாத்தி கொடுக்கலாம். அப்ப நம்ம இந்த ஈகையா செஞ்சோம்னா இந்த கடும் பற்று நம்ம கிட்ட இருந்து போயிடும். அதே மாதிரி முறையற்ற பால் கவர்ச்சி எப்படி மாத்தணும்னா, கற்பு நெறியா நம்ம வந்து மாத்தணும். ஒருவனுக்கு ஒருத்தி, சமுதாய ஒப்புதலோட திருமணம் என்ற பந்தத்தோட ஒருவனுக்கு ஒருத்தியா நம்ம வாழ்ந்தவன் கற்பு நெறியா, ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த கற்பு நெறி ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம இந்த முறையற்ற பால் கவர்ச்சி வந்து கற்பு நெறிய நம்ம வந்து மாத்திக்கணும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை வந்து ரொம்ப இது ஒரு கொடிய நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துலயும் இந்த உயர்வு தாழ்வு பாக்குறது, அவங்க நான் தான் படிச்சிருக்கேன், நான் வந்து பணக்காரன், அவங்க ஏழைப்பட்டவங்க, இந்த மாதிரி அந்த எல்லாத்துலயுமே ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை வந்து இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா அதை வந்து சம நோக்கா பார்க்கணும். எல்லாருமே சமமானவர்கள் தான், இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நம்ம மாத்திக்கிட்டு எல்லாரும் சமமானவர்கள் தான் அப்படின்ற நிலைக்கு நம்ம வந்து மாத்திக்கணும். அதே மாதிரி வஞ்சம், அந்த இருப்பு கட்டிய சினம்தான் வந்து வஞ்சமா மாறுது. அது வந்து நம்மளையும் கெடுக்கும், நம்மளதான் முதல்ல கெடுக்கும், அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்தும். அதனால அந்த வஞ்சம் நமக்கு தேவையான தேவையில்லை. அது எப்படி மாத்தணும், மன்னிப்பாக நம்ம மாத்தணும். நம்ம தப்பு செஞ்சாலும் அடுத்தவங்க கிட்ட வந்து நம்ம தாராளமா மன்னிப்பு கேட்கலாம். அதே மாதிரி பிறரு தப்பு செஞ்சாலும் ஏதோ அறியாமையால செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மன்னிப்பு, அவங்க கிட்ட வந்து மன்னிச்சிடலாம் அவங்கள. இந்த மாதிரி இந்த அறு குணங்களையும் நம்ம வந்து சீரமைச்சுக்கிட்டோம்னா இந்த பழி செயலுக்கு நம்ம போக முடியாது, அதுல இருந்து விடுபடலாம். இப்ப நம்ம சுவாமிஜி நமக்கு இந்த அறுகுண சீரமைப்பு நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. இப்போ பேரறிவின் தன்மாற்ற வரைபடம், பேரறிவு. இந்த பேரறிவு எப்படி எல்லாம் உயிரற்ற பொருட்கள்ல வந்து நமக்கு செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரற்ற பொருட்கள்ல வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து செயல்படுது. இப்போ வடிவம் அப்படின்னா உயிரற்ற பொருட்கள்ல, இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு விதைய போடுறோம், ஒரு மான் செடியதான் போடுறோம் அப்படின்னா, விதைய போடுறோம்னா அது வளர்ந்து அது வந்து எப்படி வரும்னா, அதனோட தாய் மரம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அது வந்து வரும். அதுதான் வடிவம். எந்த ஒரு பொருளும் வந்து அந்த அறிவு அதுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள இருக்கிறதுனால தான் ஒரு மாம் விதைய போட்டா மான் செடி வரும்.
அது மரமாகவும் காய் வரும் கனி வரும் அந்த மாதிரி வரும். அதனால அது வந்து உயிராற்றற்குள்ள அறிவு எப்படி இருக்குன்னா வடிவம் துல்லியம் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரிதான் அந்த எந்த காலத்துல எப்படி வரணும் ஒரு செடி வந்து அதுக்கப்புறம் மரம் மரமா வளர்ந்து அந்த அந்த நேரத்துல எப்படி வளரணுமோ அந்த அந்த மரத்துல மா மரத்துல அந்த துல்லியம் இருக்கும் கரெக்டா. அதே மாதிரி இயக்க ஒழுங்கு கூட வந்து இப்போ அந்த எந்த சீசன்ல அந்த பூ பூவை மலரணும் அதுக்கப்புறம் அது பிஞ்சு வரணும் அது காய் எப்படி வரணும் பழம் எப்படி வரும் அப்படின்ற அந்த இயக்க ஒழுங்கும் உயிரற்ற பொருட்கள்ல இருக்கு அந்த மா மரத்துக்கு இருக்கு. அந்த அந்த அறிவு எங்க இருக்குன்னா அந்த மா விதையிலதான் இருக்கு. ஒவ்வொரு உயிரற்ற பொருளை எடுத்துக்கிட்டாலும் இந்த வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு இந்த மூணுத்தியோலதான் அது வந்து செயல்படுது. இப்போ உயிரினத்துல எப்படி இருக்குன்னா இந்த வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு இவற்றோட எப்படி இருக்குன்னா உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் இதுவும் வந்து உயிரினத்துல வந்து இருக்கிறது. இப்போ உயிரினத்துல அனைத்திற்கும் முதலில் ஏற்படுவது ஒரு உணர்ச்சி உணர்ச்சி வருது எல்லா உயிரினங்களுக்கும். அது வந்து உடலுக்கு வெளியே விரியும் ஜீவகாந்தத்தோடு புற பொருட்களிலிருந்து வரும் காந்த அலைகள் மோதுவதால் அதிர்வும் சலனமும் உண்டாகின்றன. இதனால் வந்து ஜீவகாந்த ஓட்டத்தில் தடை உண்டாகிறது. இந்த தடை தான் வந்து உணர்தல் எனப்படுகிறோம். இப்ப இந்த இதுதான் வந்து உணர்தலா நமக்கு வந்து செயல்படுகிறது உயிரினங்கள்ல. அப்புறம் தூய்த்தல் எப்படின்னா எந்த அளவு தன்னுடைய உடலிலிருந்து காந்த ஆற்றல் வெளியேறி தன்மாற்றம் அடைந்த நிகழ்ச்சி வந்து மனதிற்கு எப்படி இன்பமாவோ துன்பமாவோ அமைதியாகவோ பேரின்பம் என்ற உணர்வுகளை உண்டாக்கும் இதே வந்து தூய்த்தல். நம்ம செய்யற செயல்கள் அந்த காந்த ஆற்றல் வெளியேறி அது தன்மாற்றம் அடைந்து அந்த நிகழ்ச்சி நம்ம மனசிற்கு எப்படி இருக்குன்னா இன்பமாவோ துன்பமாவோ அமைதியாகவோ பேரின்பமாகவோ என்ற அந்த உணர்வுகளை உண்டாக்கும் இதுதான் வந்து தூய்த்தல். அப்போ பிரித்துணர்த்தல் அப்படின்னா எப்படின்னா இப்போ ஒரு மாம்பழம் அன்னாச்சி பழமோ கொய்யா பழம் இவெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அது எல்லாமே சாப்பிட்டா எப்படி இருக்கும் இனிப்பா தான் இருக்கும். ஆனா இனிப்பா இருக்கு அப்போ இந்த மூன்றையும் பழங்களையும் நம்ம அதனோட சுவை தன்மை எப்படி இருக்கும்னா வேற வேற இருக்கும். மாம்பழம் ஒரு டேஸ்ட் இருக்கும் அன்னாச்சி பழம் ஒரு டேஸ்ட் அதே மாதிரி கொய்யா பழம் ஒரு இனிப்பாவும் இருக்கும். இந்த மாதிரி அந்த வேறுபாடு இருக்கு இல்லைங்களா அந்த அதை உணர்றோம் நம்ம அதுதான் வந்து பிரித்துணர்தல் அப்படின்றோம். இப்போ மனிதனின் இடத்துல இந்த பேரறிவு எப்படி இருக்குன்னா எல்லாமே இந்த வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு உணர்தல் தூய்த்தல் பிரித்துணர்தல் இதுவற்றோட தன்னிலை உணர்தலும் நம்ம மனுஷன்கிட்ட இருக்கு. தன்னிலை வருது அப்படின்னா எப்படி தன்னிலை உணர்தல் அப்படின்னா என்னன்னா நம்ம யாரு நம் அப்படின்னு நான் யார் அப்படின்னு நம்மள உணர்றோம் நம்ம ரியலைசேஷன் பண்றோம். இறையாற்றல் தான் மனிதனிடம் அவனது உடல் மற்றும் அந்த உறுப்புகளை இயக்கி இப்போ நம்மளோட உடல் நம்மளோட உறுப்புகளை இயக்கி அந்த ஒழுங்கு ஆற்றலாக செயல்பட்டு இருக்கிறது என்னன்னா அந்த பேரறிவால தான் நம்ம வந்து இயங்கிக்கிட்டோம். நம்ம அந்த பேரறிவு தான் நம்மள மனிதனை வந்து இயக்குகிறது அதான் வந்து தன்னிலை உணர்ற நான் யார் அப்படின்ற உணர்ந்துக்கிறதுக்கு நமக்கு இந்த பேரறிவு மனிதன் இடத்துல இருக்கு. இப்ப எல்லாமே இது எல்லாமே சேர்ந்து அதனோட சேர்ந்து தன்னிலை உணர்தலும் மனிதன்கிட்ட இருக்கு. நன்மையும் தீமையும் நமக்குள்ளே இப்போ நம்ம எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. நான் மனிதன் செய்கின்ற செயலுக்கு ஏற்றாற்போல் காந்த அலையால் விளைவுகள் உண்டாகின்றன இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன. இப்போ நம்ம நல்ல செயல்களையே செஞ்சோம் அப்படின்னா அதனோட விளைவு எப்படி இருக்கும் நல்லதாக இருக்கும். இப்போ தீமையை செஞ்சோம்னா அதனோட விளைவு எப்படி இருக்கும்னா தீமையாக தான் இருக்கும். இப்போ நன்மையும் தீமையும் நமக்குள்ளாக தான் இருக்கு. இப்போ எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் அப்படியே பதிவாகி கருமயத்தில் இருப்பாகி மேலும் காலத்தால் அது எண்ணங்களாக செயல்களாக மலர்கின்றன. நம்ம செஞ்சிட்டோம் அதோட போதா அப்படின்னா இல்ல அது எங்க பதிவாகுது கருமயத்துல போய் நம்ம கிட்ட இருப்பா இருக்கு. அப்ப அது வந்து எழுச்சி பெற்று எண்ணங்களாக வருது எண்ணங்கள்னா செயல்களாகவும் மாறுகிறது. செயல்கள் மறுபடியும் பதிவுகளாக மாறும் அது பதிவுகள் வந்து கருமயத்துல பதிவு. இப்ப நம்ம நல்லதே செஞ்சோன்னா நல்லது நடக்கும். அப்போ தீமையை செய்யணும் செயல்கள் செஞ்சோம்னா தீமை வரும். அப்ப நன்மையும் தீமையும் எங்க இருக்குன்னா நமக்குள்ளதான் இருக்கு கருமையம். பரு உடலுக்கு மூலமான விந்து நாதம் சூக்கும உடலுக்கு மூலமான உயிர் சக்தி பிரணவ சரீரம் என்னும் ஜீவகாந்தம் இந்த மூன்றும் இணைந்து அழுத்தம் பெற்று இயங்கக்கூடிய ஒரு மையம் கருமையம். உடலில ஜீவகாந்தம் எப்போதும் விரைவாக தான் சுழன்று கொண்டே இருக்கிறது. அதன் அலை அழுத்தத்தினால் அதற்கு வந்து ஒரு
மைய புள்ளி அமைந்து விடுகிறது. இந்த மைய புள்ளி எல்லா உயிர்களுக்கும் எங்க இருக்குன்னா அந்த பரு உடலின் மையத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மைய பொருள்ல ஜீவகாந்தம் வந்து திணிவு பெறுகிறது. இதுதான் கரு மையமாக செயல்படுகிறது. கரு மையமானது ஜீவகாந்தம், மூளை, புலன்கள், மனம், அறிவு இவை அனைத்தும் ஒன்றிணைந்து நாம் புரியும் செயல்கள் அனைத்தையும் இருப்பு வைக்கும் நிலையம். ஆமா, நம்ம என்னென்ன செயல்கள் செய்யறோமோ எல்லாமே அது வந்து ஜீவ கருமையத்துல பதிவாயுது எல்லாமே. அப்போ அது வந்து கருமையம் ஆன்மாவும் சொல்லலாம், ஒரு தெய்வீக பெட்டகம் சொல்லலாம். கருமையம் தான் வந்து எல்லாமே ஒரு நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த இன்னை வரைக்கும் செய்யற செயல்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து கருமையத்துலதான் பதிவாயிருக்கு. எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல சிப் இருக்கு, அதுல நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த சிப் கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டோம்னா ஒரு பட்டனை தட்டோம்னா எல்லாமே அது விரிச்சு காட்டுது. அது மாதிரி நம்மளுடைய கருமையம், நம்ம செஞ்ச செயல்கள் எல்லாமே வந்து விரிச்சு காட்டுறது நம்மளோட கருமையம். வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய். வினைப்பயனாலதான் நம்ம வந்து பிறக்கிறோம். இந்த வினைப்பயன் இல்லைன்னா நமக்கு பிறப்பே கிடையாது. எப்படி அந்த வினைப்பயன்கள் வந்து சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மத்தை ஒட்டிய மனிதன் வாழ்வு நடைபெறுவதால் வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் என்று பெரியவர்கள் கூறியுள்ளார்கள். சஞ்சித கர்மம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் இந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இறைநிலை, அப்புறம் ஒரு தாவரத்தில இருந்து ஐந்து அறிவு விலங்கினங்களுக்கு வரைக்கும் வந்து ஆறாவது அறிவு மனிதன் தோன்றி அப்படியே படிப்படியா வந்து நம்மளோட அப்பா அம்மா வரைக்கும் வந்து செய்யற செயல்கள் அத்தனையும் பதிவுகள் எல்லாமே இந்த சஞ்சித கர்மம். பிராரப்தம் அப்படின்றது வந்து நம்மளோட 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்யறது பிராரப்தம். இந்த 2 வினைகளும் சேர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஆகாமிய கர்மம். இப்போ இந்த இதை எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு வந்து வினைப்பயனே ஒரு தேகம் கண்டா என்று பெரியவர்கள் கூறியுள்ளார். இந்த வினைப்பயனாலதான் நம்ம வந்து தேகம் கண்டா நம்ம பிறந்திருக்கோம். இப்போ நம்ம பிறக்கும் போது கொண்டு வருவது, இறக்கும் போது கொண்டு போவது எல்லாம் நம்ம வினைப்பயன் தவிர வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பிறக்கும் போது எதுவும் கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போவது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பேச்சு வாக்குல. ஆனா நம்ம வந்து வினைப்பயனை கொண்டு வரோம், வினைப்பயனை கொண்டு போறோம், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த வினைப்பயனை வந்து நம்மளோட சுவாமிஜி கொடுத்துருக்கிற எல்லா பயிற்சிகளையும் முறைய செஞ்சு நம்மளுடைய இந்த பதிவுகளை நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த வினைப்பயனை கொண்டு போகாமையே நம்ம நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்தது நாகரிகம். நா என்றால் நாக்கு, பேச்சு. அகம் நா என்றால் நாக்கு, அதாவது பேச்சு. அகம் என்றால் உள்ளம். இரிகம் என்றால் மனம். இந்த மூன்றும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதாக கொண்டு இந்த 3 வார்த்தைகளையும் நா பிளஸ் அகம் பிளஸ் இரிகம் என்ற சேர்ந்து நாகரிகம் என சொல்கிறார்கள். நம் வாழ்வில் செய்வது ஒன்றாக, நம்ம செய்யற செயல்கள்லாம் ஒன்றாக, எண்ணுவது ஒன்றாக, சொல்வது ஒன்றாக, எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருக்கணும். அதுதான் வந்து அப்படி இருந்தாதான் அந்த முரண்பாடே இல்லாம நம்மளோட அறிவாட்சி தரத்தை நல்லா வச்சுக்கிட்டதும் ஒரு நாகரிகம். நாகரிகம் அப்படின்னா நம்ம நல்ல இப்ப இருக்கிற நாகரிகம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நல்லா ஸ்டைலா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், அவன் இந்த மாதிரி நாகரிகமா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம்னா நம்மளுடைய செயல்கள் எல்லாமே ஒண்ணுக்கொண்டு முரண்பாடு இல்லாம ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாம செய்யற அந்த அறிவாட்சி தரத்தை தான் நாகரீகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காரு. கலாச்சாரம் என்பது கலை பிளஸ் ஆச்சாரம். மனிதனுடைய வாழ்க்கையே வந்து ஒரு கலை தான். நம் நாட்டுல வந்து கலாச்சாரம் என்று ஒரு வார்த்தை வந்து எப்பவுமே நம்ம வந்து அதை வந்து சொல்றோம், கலாச்சாரம் கலாச்சாரம் என்பது. மனிதனுடைய வாழ்க்கையே வந்து ஒரு கலை தான். மனிதன் தான் தன்னோட கைத்திறனாலும் அந்த அறிவின் அறிவாட்சியாலும் இந்த இயற்கை வளத்தை எப்படி அப்படியாவா அப்படியே யூஸ் பண்ணிக்காம அது வந்து வாழ்வின் வளமாக மாற்றி அமைத்து தான் அந்த வாழ்க்கையை நடத்துக்கிறான். அதனால வந்து ஒவ்வொன்றும் செய்யும்போது அவனோட அறிவால சில நிறைய மாற்றங்கள் செஞ்சு அவன் எப்படியெல்லாம் அந்த வாழ்க்கையில அவன் பயன்படுத்துறது அதுவே பயன்படுத்துகிறானோ அதுவே வந்து ஒரு கலை தான். அதனால இது கலாச்சாரம் அப்படி மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு கலை தான். பாதுகாப்பான வாழ்க்கை நெறியதான் ஆச்சாரம் என்று வைத்தார்கள். அந்த பாதுகாப்பா வாழணும், அந்த வாழ்க்கை நெறி தான் ஆச்சாரம். அதுதான் ரெண்டும் சேர்ந்து இந்த கலை ஆச்சாரம் அது ரெண்டும் சேர்ந்துதான் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எந்த செயல் செய்தாலும்
தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் எழாத அளவோடு முறையோடும் ஆற்றி பழகி செய்யக்கூடிய செயல் நெறிதான் ஆச்சாரம். அதுதான் எப்பவுமே எந்த செயல் செய்தால் நமக்கும் இருக்க துன்பம் இருக்கக்கூடாது, பிறருக்கும் துன்பம் இருக்கக்கூடாது, இந்த காலத்துல இருக்கக்கூடாது, பின்னாடி காலத்துல இருக்கக்கூடாது. அது அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் எழாத அது கூட அளவோட முறையோடு நம்ம செய்யற செய்யணும்னா அந்த நெறி தான் வந்து ஆச்சாரம். அதுதான் வந்து கலை ஆச்சாரம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மனிதன் வந்து ஆன்மீக வாழ்க்கை மூன்று வகையில மனிதன் வந்து இயல்பாக தவறிக்கொண்டே இருக்கிறான். அவை என்னென்னு பார்த்தோம்னா அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். இந்த மூன்றுனாலதான் வந்து தன்னோட இயல்பையே வந்து தவறிக்கொண்டே இருக்கிறான். அறியாமை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அந்த பழக்கத்தையே ஒட்டி அந்த என்னென்ன பழக்கம் இருக்கோ அதுலயாலேயே முழுகி அதனோட விளைவு அறியாமையிலேயே அந்த மனம் போற வேகத்திலேயே செயல்படுதல் தான் வந்து அறியாமை. இப்போ சின்ன குழந்தைகள்லாம் அவங்ககிட்ட வேகம் அதிகமா இருக்கும், ஆனா அவ்வேகம் வந்து அடங்கி இருக்கும். அவங்க கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும்னா அந்த வேகம் கட்டுப்பட்டு அந்த விவேகம் வந்து வெளிப்படும். இந்த அறியாமையாலதான் அந்த சின்ன வயசுலதான் அவங்க அந்த அறியாமையான செயல்களை வந்து செய்வாங்க. இப்போ வந்து ஒரு இப்போ இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் பார்த்தா பைக் வாங்கணும், அது வந்து எவ்வளவு சொல்லுவாங்க 150 cc 200 250 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வேகமா ஓட்டணும் அப்படின்னா அந்த அறியாமையாலதான் அந்த விவேகமே இல்லாம அவங்க ஓட்டணும்வாங்க. அந்த சின்ன ஒரு குறிப்பிட்ட இளம் வயதுலதான் அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் வளர்ந்த உடனே அது வந்து வேகமா போறது அவ்வளவு விவேகம் இல்லை, அது மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா உணர்ந்து அந்த அறிவோட இனிமே நம்ம வந்து இந்த மாதிரி வேகமா போறது நல்லது இல்லை, இந்த மாதிரி வண்டி எல்லாம் நமக்கு வந்து அபாயம்தான் அப்படின்னு அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க திருந்திக்குவாங்க. அந்த சின்ன வயசுல அறியாமையாலதான் அவங்க அந்த செயல ஈடுபடுறாங்க. அதே மாதிரி வந்து அலட்சியம் அப்படின்றது வந்து இப்போ தவறு தான் தெரிஞ்சிச்சு அது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே திரும்பி திரும்பி செஞ்சுக்கிட்டே இருந்தா அது அலட்சியம். புகைப்பிடிக்கிறது கெடுதல், அந்த புகைப்பிடிக்கிறதால எவ்வளவு ஒரு கெடுதல் வருது, கேன்சர் வரைக்கும் கொண்டு போகுது. அதுலயே போட்டிருப்பாங்க புகை கெடு புகை பகை புகைப்பிடிச்சால் கேன்சர் எல்லாமே அந்த எல்லாமே இருக்கும். ஆனாலும் திருப்பி திருப்பி தவறுன்னு தெரிஞ்சு திருப்பி திருப்பி அந்த செயல ஈடுபடுவாங்க, அதுதான் அலட்சியம். இதே மாதிரி வீட்டுல பெண்கள் கூட வந்து பால் காய்ச்சும் போது அது வந்து ஒரு சூடு வந்த உடனே ஓரளவுக்கு வெப்பம் வந்து அது பொங்க ஆரம்பிக்கும். அது பொங்கும்னு தெரியும், அது காய்ச்சின்னு இருக்கும்போது அடுத்த வேலையை போய் பண்ணிட்டு வந்தெல்லாம் போகும்போது கடை கடை அது பொங்கி கீழே போடும், ஐயோ பாலெல்லாம் பொங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொங்கி வர்ற நேரத்துல அந்த இடத்துல நம்ம இருந்து அந்த வெப்பத்தை நம்ம குறைச்சி வச்சுக்கிட்டோம்னா அந்த பால் கீழே போகாம அது அப்படியே நின்று கொதிக்க ஆரம்பிக்கும். இது தப்புதான் தெரியுது, ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாலை பொங்கி பொங்கி வைக்கிறோம், அது வந்து இதுதான் அலட்சியம். அதே மாதிரி வயிறு கெட்டு போச்சு, நம்ம வந்து அளவா சாப்பிடணும் அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். டேஸ்டா இருக்கு, ஒரு விருந்துக்கு போயிட்டோம், இது இந்த ஐட்டம் எல்லாம் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய சாப்பிடுவோம். இதுவும் இது தெரிஞ்சே திருப்பி திருப்பி அந்த தப்பு பண்றதுதான் வந்து அலட்சியம். இப்ப உணர்ச்சி வயம் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளோட அந்த பற்றுக்கொண்டு அந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக அளவு மீறி முறை மாறி செயலாற்றி பல துன்பங்களை நாமவே தேடிக்கொள்கிறோம். ஒரு பொருளோட நம்ம தொடர்பு கொண்டு அந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக ஒரு விருப்பமா இருந்தா அதிகமா தொடர்பு கொண்டு, வெறுப்பா இருந்தாலும் அந்த அளவு மீறி முறை மாறி செயலாற்றி பல துன்பங்களை நாமவே தேடிக்கொள்கிறோம். இந்த உணர்ச்சி வயம் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலதான் பல துன்பங்கள் வந்து ஏற்படுகிறது. அந்த நிலைக்கு நம்ம வந்து போகக்கூடாது. இந்த அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் இந்த மூன்றும் எப்படி வருதுன்னா அறிவு குறைபாடுனால தான் இந்த மூன்றும் வருது. இப்போ இந்த மூன்றுமே இல்லாத சமநிலை அடைய வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயற்கையை உணர வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆற்றலை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இயற்கை நியதி மனித அறிவு இரண்டும் இணைந்து
செயல்படுவோம். இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். எரியாற்றல் தான் இவ்வளவு அந்த பேராற்றல் பேரறிவு காலம் என்ற அந்த எல்லா ஆற்றலாகவும் நம்ம கிட்ட எரியாற்றல் இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்து நம்மளோட அறிவும் சேர்ந்து நம்ம செயல்பட்டு இந்த பத்தி இந்த எல்லா இந்த இப்ப நம்ம பார்த்த எல்லா பத்தியும் தெரிஞ்சுக்கிறது இந்த இறைநிலைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை என்பதும் இதுதான். இதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த இறைநிலைய பத்தி தத்துவம் தத்துவம் எந்த ஒரு உண்மையையும் கண்ணால் பாராமலே யூகித்தாலும் அதை மற்ற இயக்கங்களுடன் பொருத்தி பார்க்கும் பொழுது முரண்படாது இருக்குமானால் அந்த அனுமானம்தான் தத்துவமாகும். எந்த ஒரு உண்மையை நம்மால் கண்ணால் பார்க்காமலே யூகித்தாலும் அதை மற்ற இயக்கங்களோடு பொருத்தி பார்க்கும் பொழுது அந்த முரண்பாடு இல்லாம அந்த அனுமானம் தான் ஒரு தத்துவமாகும். காலம் தூரம் பருமன் வேகம் என்ற இந்நான்கும் தோன்றுவதற்கு முன்னதாக எது இருந்தது? இறைநிலை. எந்த மூலத்திலிருந்து இந்த நான்கும் பிறந்தனவோ அதை அறிந்து கொள்வதுதான் தத்துவ ஞானம். இறைநிலையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் தத்துவ ஞானம். அந்த அறிவை அறிந்தால்தான் மனிதனாக வாழ முடியும். இறைநிலையை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம வந்து மனிதனாக வாழ முடியும். அறிவேதான் நான். இருப்பு நிலையானது அறிவு, இயக்க அலையானது மனம், உணர்வது அறிவு, அதன் அலைநிலையான மனதின் மூலமாக. இப்போ நம்ம இருப்பு நிலையா இருக்கிறது இறைநிலை தான். இயக்க அலையானது நம்மளுடைய மனம். அந்த நம்ம உணரணும் அந்த இருப்பு நிலையா இருக்கிற அந்த இயக்கத்துக்கு நடுவுல இயக்கத்துக்கு நடையில இருப்பு நிலையா இறைநிலை இருக்கு. அது வந்து நம்ம அறிவின் மூலமா உணரணும். நம்ம நல்லா ஆழ்ந்து தவம் செஞ்சு நம்ம அதை உணர்ந்தோம். மனம் கொண்டு அதை நம்ம உணரணும். ஆகவே எங்கு நம் மன அலையை செலுத்தினாலும் அங்கு இருக்கக்கூடியது அறிவு என உணர முடியும். அப்படி நம் அறிவை அறிந்து கொண்டால் அறிவேதான் நான். உடலும் அல்ல நான் வந்து உடலும் அல்ல உயிரும் அல்ல மனமும் அல்ல. அந்த சிற்றறிவை பேரறிவோட இணைத்து நம்ம வந்து இருந்தோம்னா நம்ம அறிவு அதுதான் அறிவு. அந்த அறிவே தான் நானாகவும் இருக்கிறேன். இப்போ நான் வந்து உடலான நான் உடல் இல்லை, உயிரான உயிரும் அல்ல, மனமான மனமும் இல்லை. இப்ப நான் யார்? நான் தான் அறிவு. அறிவே தான் நான். தன்னிலை அறிதல். இயற்கை எனும் அருட்பேராற்றல் அதன் பேரறிவு மனிதனிடத்தில் தன்னை அறிதல் என்ற நிலையில் இயங்குகிறது. இப்போ இறைநிலை இயற்கை இறைநிலை தான் அருட்பேராற்றல். அந்த அதனோட பேரறிவு தான் மனிதன்கிட்ட என்ன எப்படி இருக்குன்னா தன்னை அறிதல் என்ற நிலையில நம்மள நாம வந்து உணர்ற நிலையில அந்த அறிவு இருக்கு, அந்த அருட்பேராற்றல் இருக்கு. அதனாலதான் நாம வந்து அறிவே தெய்வம் அப்படின்னு வரோம். மனிதனின் உடலே கோவில், அவனே அறிவாக உள்ளான். அவனுள் விளங்கும் அறிவே தெய்வமாக உள்ளது. மனிதனின் உடலே ஊன் உடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட உடல் தான் வந்து ஒரு கோவில். அவனே அறிவாக உள்ளான். இறைநிலை தான் நம்ம கிட்ட அறிவாக இருக்கிறது. அவனுள் விளங்கும் அறிவே தெய்வமாக உள்ளது. நம்ம கிட்ட இருக்கிற நம்மளோட அறிவு தான் வந்து எப்படி இருக்குன்னா தெய்வமாக இருக்கிறது. அதனால நாம் எல்லாருமே ஒவ்வொரு மனிதனும் ஒரு நடமாடும் அறிவு திருக்கோயில். நம்மளோட சுவாமிஜி சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தரும் நாம் எல்லாருமே நடமாடும் அறிவு திருக்கோயில். இப்ப இறைய நம்ம அறிஞ்சுக்கணும். இறைய அறிஞ்சிட்டா நம்ம கிட்ட என்ன வருங்க? அன்பு மலரும். அறிந்தது இறை, மலர்ந்தது அன்பு. எல்லா பொருளிலும் இறைநிலையே உயிர் அறிவு. எல்லா பொருட்களும் எப்படி இருக்கு? இறைநிலை உயிராகவும் இருக்கு அறிவாகவும் இருக்கு. அப்போ இறைநிலையே தான் சூழ்நிலையால துன்பப்படுகிறது. எல்லாருமே இறைநிலை தான். நம்மளும் இறைநிலை, நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே இறைநிலை தான். ஆனா துன்பப்படுறாங்க. யார் துன்பப்படுறாங்கன்னா இறைநிலையே தான் அங்க துன்பப்படுது. அப்போ அந்த துன்பத்தை நீக்கிறதும் யாருன்னா நீக்குவது யாருன்னா இறைநிலை தான். ஒருத்தர் துன்பப்படுறாங்க, ஒருத்தர் போய் அந்த துன்பத்தை நீக்குறாங்கன்னா அதுவும் அவங்களும் வந்து இறைநிலை தான். இந்த இறைநிலையின் தன்மையே என்னன்னா அன்பும் கருணையும் தான். இறைநிலையின் வெளிப்பாடு அன்பும் கருணையுமா. அன்பு அப்படின்றது வந்து தன்னோட சேர்த்து இணைத்து பிடிச்சிருக்கிறது. கருணை அப்படின்றது அந்த இணைத்து சேர்த்து பிடித்திருக்கிறது தேவையானவற்றையெல்லாம் கொடுக்கறது கருணை. இறைநிலையின் தன்மையே வந்து அன்பும் கருணையும் தான். இறைநிலையின் வெளிப்பாடு வந்து அன்பும் கருணையும்.
நிறை நிலையில் இருந்தே தன் மாற்றத்தால் எல்லா உயிர்களும் வந்திருப்பதை உணர்ந்து எந்த உயிருக்கும் துன்பத்தை போக்கும் அளவிற்கு நாம் நமது செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு கருணையோடு வாழ முயல வேண்டும். இறைநிலையிலிருந்தே அந்த தன் மாற்றத்தால தான் எல்லா உயிர்களும் வந்திருப்பதை நாம் வந்து உணர்ந்துட்டோம். அப்ப எந்த உயிருக்கும் நம்ம வந்து துன்பத்தை போக்கும் அளவிற்கு துன்பத்தை கொடுக்க கூடாது, அந்த துன்பத்தை நாம் வந்து போக்கணும். எப்படி இருக்கும் நம்மளோட செயல்கள் வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு அன்பும் கருணியமாக தான் நம்ம வந்து வாழ முயல வேண்டும், அன்பும் கருணியாத நம்மளுடைய செயல்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அறிவே தெய்வம், நம்ம வந்து யாருன்னா அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செயல்களை ஒழுங்குபடுத்தி நம்மளோட சுவாமிஜி கொடுத்துருக்கிற பயிற்சிகளையும் முறையா தத்துவங்களையும் புரிந்து கொண்டு நம்மளை நாம் மேம்படுத்தி வாழ்வில் முன்னேறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றிகள், அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வல்லமுடன், வாழ்க வல்லமுடன், வாழ்க வல்லமுடன். நன்றிகள் ஐயா. அம்மா வாழ்கோமுடன். இந்த அறுகுண சீரமைப்பு இதுவரைக்கும் ஆறு குணம் ஆறு குணம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அறுகுணம்னா அது அறுக்க வேண்டிய குணம் அப்படின்னு தெளிவா கொடுத்தீங்க. சிறப்புங்கம்மா எடுத்துக்கோள் காட்டினதுக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க்கோளமுடன் ஐயா. இப்ப எல்லாமே அறிவு இந்த ஆனா அறிவு இந்த இறை இறையோட தன்மை வந்து அன்பும் கருணை. ஆனா அது அன்பும் கருணையும் தான் உணர்ச்சி வயப்பட்டு நிலையில் நிற்கும் போது அது அது ஆறு குணமா மாறுது இல்லைங்களாம்மா? ஆமாங்க ஐயா. நம்ம கிட்ட அந்த தன்மாற்றம் பெற்று வந்திருக்கீங்களா? ஒரு எடுத்த ஊர்ல இருந்து ஐந்து அறிவு விலங்கங்களை வரைக்கும் வந்து ஆறாவது அறிவா மனுஷன் வந்திருக்கான். அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்து உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்ப விலங்கினங்கள் ஒன்னே ஒண்ணு அடிச்சுதான் உணவா சாப்பிடும் அது, ஏன்னா இறைநிலை அதுக்கு அப்படிதான் கொடுத்துருக்கு. அப்போ அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலை நமக்கிட்டையும் வந்துடுது இல்லைங்களா? அதனாலதான் நம்ம வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு போறோம். ஆனா அந்த உணர்ச்சி வயப்பட நிலைமையே அதுவும் ஒரு அன்பு தான். அது அன்போட வெளிப்பாடு மாறி வந்திருக்கு இல்லைங்களாம்மா? இந்த உணர்ச்சி வயப்பட வேண்டிய உணர்ச்சியே அன்பு உள்ளது, அன்புதான் தோற்றம் இல்லைங்களா? இல்லைங்கய்யா, அது அன்பு வராதுங்களே. அன்பு அப்படின்றது வந்து நம்ம அன்புன்றது ஒரு இன்பமா, நம்ம வந்து துன்பம் தராம இருக்கிறது அன்பு, இணைத்து சேர்த்து பிடிச்சிருக்கிறது அன்பு. இது உணர்ச்சி வசப்பட்ட நிலையனா நம்மளோட அலைச்சூழல் அதிகமா வேகம் ஆயிட்டு என்ன செய்யறோம் அப்படின்னு செய்ய தெரியாம செய்யற செயல்கள்லாம் உணர்ச்சி வசப்பட்ட அதனாலதான் செயல்கள் வருது இல்லையா? மழை அலைச்சுவல் வேகம் அதிகரிக்கிறதுனால அந்த உணர்ச்சி வயமே நமக்கு ஏற்படுது. அது அன்பின் வெளிப்பாடு இல்லைங்கய்யா? அன்பு ஏன்னா நம்ம எல்லாமே இறைநிலை சொல்லும் போதும் இறைநிலைக்குள்ள எல்லாமே இதெல்லாம் அடக்கம் தான் இல்லைங்களாமா? இந்த உணர்ச்சிகளும் இறைநிலைக்குள்ள அடக்கம் அந்த விதத்துல. ஆமாங்க இல்லைங்கய்யா. இப்போ இறைநிலை தான் மனுஷனா வந்திருக்கான் இல்லைங்களா? இப்போ இறைநிலை மனிதனா வந்திருக்கான். அப்போ ஏன் இறைநிலை மாதிரி இல்லை அப்படின்னா கலங்கங்கள் சேர்ந்திருக்கு. மனுஷங்கிட்டதான் கலங்கங்கள் சேர்ந்திருக்கு, இறைநிலை கிட்ட கலங்கங்கள் இல்லை. இப்ப இந்த கலங்கங்களால தான் நமக்கு இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைகள் எல்லாமே வருது. அப்ப நம்ம இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைகள் எல்லாம் நம்ம வந்து முறையா பயிற்சிகள்லாம் செஞ்சு அதுல அந்த நிலைக்கு போகாம நம்ம இருந்தோம்னா நம்மளும் இறைநிலை அந்த கலங்கங்கள்லாம் நம்ம போக்கணும். இந்த இப்போ இப்போ இந்த அறுகுணங்கள் அது எல்லாமே நம்ம போக்கிக்கிட்டோம்னா நம்மளும் வந்து இறைநிலையா மாறலாங்க ஐயா. அப்போ நம்ம கிட்ட அந்த உணர்ச்சி நிலை வராது, இறைநிலை கிட்ட உணர்ச்சி நிலை இல்லை. புரியுதுங்களா? நன்றிகளம்மா. அன்பர்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இல்லைன்னு நிறைவு செய்து கொள்ளலாம். இன்னொரு நிமிஷம் பண்ணலாம். அம்மா, இரண்டு அமர்விலையுமே திரும்ப திரும்ப நினைவூட்டிய ஒரு சொல் வந்து அளவு முறை. இந்த அளவு முறை அப்படிங்கிறது வந்து இப்போ குடும்பத்துல சமுதாயத்துல எல்லாத்துக்கிட்டையும் வந்து மாறி இருக்கு.
எனக்கு இதுதான் அளவு முறை அப்படிங்கிறது என்னுடைய மனைவிக்கோ சகோதரருக்கோ தாய் தந்தைக்கோ அதே அளவுமுறை அளவுமுறையாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து பல பல வகையில் வந்து கருத்து வேறுபாடுகள் உருவாகுது. இப்போ எனக்கு வந்து 50 இன்ச் டிவியே போதுமானதாக தெரியும், என்னோட மனைவிக்கு வந்து 75 இன்ச் டிவி வந்து போதுமானதாக அவங்களுக்கு அளவானதாக தெரியும். ஸோ இந்த அளவு முறை அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம். இந்த அளவு முறையை வந்து எப்படி வந்து அனைவரும் ஒரு சரியான அளவு முறைக்கு வருவது? வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ பேராசையை எப்படி நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய மனமா நம்ம மாத்திக்கணும். ஆசைப்படலாம், நம்மளோட வசதி வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆசைப்படலாம். அது வந்து பேராசையா மாறக்கூடாது. அந்த பேராசையா மாறுதுன்னா அதனோட அதுக்கான அந்த அதுக்கான தகுதி நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆசைப்படலாம். அப்ப இல்லைன்னும் போது அது வந்து நம்ம நிறைய மனமா மாத்திக்கணும். இப்ப நமக்கு இது போதும் அப்படின்ட்டு அந்த நிறைய மனமா நம்ம மாத்திக்கிட்டோம்னா நல்லது. ஆனா எல்லாருமே அந்த மாதிரி மாற முடியுமா அப்படின்னு பார்த்தா நம்ம நிறைய வேறுபாடுகள் வரும் ஐயா. நம்ம பயிற்சிக்கெல்லாம் இந்த மாதிரி பண்றதால நமக்கு நிறைய மனம் வருது, நமக்கு இது போதும். அளவு முறை எது ஒண்ணுமே அளவோட இருந்தா நான் இன்பம், அளவு முறை மாறும்போது அது துன்பமா தான் மாறும். நம்ம முறையா நம்ம சுவாமிஜி வடிவமைச்சு கொடுக்குற இந்த பயிற்சிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பயிற்சி இல்லாதவங்களும் எல்லாரும் ஒன்னா ஆக முடியுமான்றது கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேங்க ஐயா. நான் வாழ்க வளமுடன் ஐயா. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். இதுதான் வந்து அடிக்கடி தோணுதுங்கம்மா. இப்ப நம்ம வேதாத்திரியத்துல இருக்கிறவங்களுக்கு ஓ இது இதுவே எனக்கு அளவு அப்படின்னு தோணும். பட் நம்மளுக்கு சமுதாயத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள், குழந்தைகளுக்கே வந்து நம்ம வந்து நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியையும் கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கு மேல மற்றது எல்லாமே ஆப்ஷனல் அப்படின்னு நினைப்போம். வேற நம்ம சொந்தக்காரங்களை இல்ல சொசைட்டி ஓவராலா பார்க்கும்போது இல்ல இதுதெல்லாம் நம்ம பண்ணணும், அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீர் ப்ரெஷர் வந்து ஆல்வேஸ் பில்டப் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து வந்து பேலன்ஸ் பண்றதுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலி வந்து அது கொஞ்சம் கடினமாக இருக்குதுங்கம்மா. அதனால அது குறித்த சிந்தனை சற்று அதிகமாயிட்டு இருக்கு. அதனாலதான் கேட்டுங்கம்மா வாழ்க வளமுடன். அதாங்க இந்த அறியாமைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது ஒண்ணு. இது தப்புதான் தெரிஞ்சு திருப்பி நம்ம அது வேணும்ன்றது அது அலட்சியம். அது இந்த அதனாலதான் அந்த மாதிரி எல்லாம் தோணுதுங்க ஐயா. சமுதாயத்துக்காக நாம வந்து இந்த மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அறியாமை, அலட்சியம், இந்த உணர்ச்சி வயம், இந்த இதனாலதான் வந்து நமக்கு அது உணர்ந்துட்டாங்கன்னா அதுல இருந்து அவங்க மாத்திக்கலாங்க. எல்லாருமே நாமளும் உணர்ந்தாதான் நம்மளாலயும் மாத்திக்க முடியும் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா ஐயா சொன்ன இதுல இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி அளவுகோல் முடியாது. அதுதான் அது ஏற்றுக்கொள்ள அக்செப்டன்ஸ் வேணும். இப்ப நமக்கு வந்து 2 இட்லி சாப்பிட்டா, எனக்கு 2 இட்லி சாப்பிட்டா போறோம், ஆனா மத்தவங்களுக்கு வந்து 4 இட்லி சாப்பிட்டா தான் போறோம், அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப அந்த நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இதுதான் நிலை அப்படின்னு தெரிஞ்சுனா, இப்ப யானையோட பசி வந்து வேற மாதிரி இருக்கும், நம்மளோட பசி வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரோட பசியும் வேற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது அவங்க வந்து இவ்வளவுதான் 2 தான் இட்லி, அதுதான் மாத்திக்கணும் நம்ம இல்லைங்களாமா. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ல நமக்கு ஒரு 50 இன்ச் டிவி தேவைப்பட்டது போறோம், ஆனா மற்றவங்களுக்கு 75 இன்ச் டிவி தேவைப்படுதுன்னா அப்ப அங்க வந்து நம்ம சிந்திக்கணும், நம்மளால வாங்க முடியுமா, அந்த பொருளாதாரம் நம்மள்ட்ட இருக்கா, இல்லைன்னா அதுக்கேத்த மாதிரி பக்குவமா எடுத்து சொல்லி நம்ம நம்ம அளவு முறைய மாத்திக்கணும் இல்லைங்களா. ஆமாங்க ஐயா, கரெக்ட் தாங்க ஐயா. வசதி வாய்ப்பு இருந்தா அவங்க கேட்கற மாதிரி அந்த பெரிய இன்ச் டிவியை நம்ம வாங்கலாம். அப்போ நம்ம கடன் பட்டு அது வாங்கணும்னா அது அதனால துன்பம் பண்றது நம்ம குடும்பம் தானங்க ஐயா. அதை நம்ம வந்து பேசி இது இந்த இதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறை மனம் கொண்டு வரணும் அங்க, அதான் நல்லது. ஐயா
ஐயா உங்களுக்கு சந்தேகம் இந்த இந்த குறித்து இருக்குங்களா? புரிஞ்சதுங்க ஐயா. ஐயா ஆக்சுவலி வந்து வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது அது ஒரு ஒரு பகுதி. வசதி வாய்ப்பே இருந்தாலும் நம்ம வந்து இதுவே போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வர்றோம். என்னால் வந்து இன்னும் அவங்க கேட்கறதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னாலும் அது வந்து விரிந்துட்டே தான் போகுதுங்க ஐயா. ஆமா அது கரெக்ட். அது வந்து அவங்கவுங்களோட தேவையை, ஏன்னா தேவைதான் அது எங்கேயும் இருக்கதான் செய்யும். எப்ப நமக்கு இது தேவைங்கிற ஒரு நிலையில இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது நமக்கு இது இல்லாம நம்மளால வாழ முடியாது அப்படின்னு இருக்கும்போது அது வாங்கித்தான் ஆகணும். அதுக்கு மேல போகும்போது அது பேராசை அப்படிங்கிற சொல்றாரு இல்லைங்களா. நம்ம மகன் என்ன சொல்றாருன்னா, நமக்கு தேவைங்கிற நிலையில அது அந்த பொருள் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அது யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். யூஸ் பண்ணும்போது அது அட்டாச்மெண்ட் இல்லாம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு தேவைப்படுற வரைக்கும் அந்த பொருள் எனக்கு தேவை. ஒரு வீடு வாங்குறோம், அது என்னோட வீடுன்னு சொல்றதோட இந்த என்னோட தேவைக்கோசரம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஓகே தான். நாளைக்கு என் கை விட்டு அது போயிடும் அப்படின்னு ஒரு விரிவான நிலை மனநிலை இருக்கும்போது அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ வந்து அது ஒரு தேவைங்கிற அடிப்படையில் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது எப்போ என்னோடது என்னோடதுன்னு திங்க் பண்ணிட்டே இருப்போம் ஐயோ அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் அங்கே தான் எங்கள் மனக்குழப்பங்களே வருது. ஸோ அந்த நிலை போகாம நம்மளோட நிலையில் இருக்கும்போது அது ஓகே தான். அதே மாதிரி நம்ம அடுத்த குடும்பத்தோட ஒற்றுமையும் பார்க்கணும். இப்போ நம்மளோட நமக்கு சகிப்புத்தன்மை எல்லாமே வரம்பாரு குடும்பத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்னு அந்த நிலையில பார்க்கும்போது இப்போ 75 inch டிவி வந்து தேவைதான். அப்போ ஓகே அது வாங்கிக்கலாம். அப்போ அங்கே தேவைன்னு ஒரு அடிப்படையாக வச்சுட்டு அங்கே வந்து நம்ம அந்த அட்டாச்மெண்ட்டையும் அங்கேயும் விட்றணும். அது குடும்பத்தோட அட்டாச்மெண்ட்டும் என்னோட புரிந்த கருத்துக்கள். அம்மா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விளக்கம் உங்களோட கருத்துக்கள் சொல்ல முடியுங்களா? நீங்க சொன்னது கரெக்ட் தாங்கய்யா. இப்போ சொன்னாரு வாய்ப்பு இருக்கு, என்னால வாங்கி கொடுக்க முடியும். அப்படி பார்த்தோன்னா நிறைய வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றாரு. அப்போ நமக்கு ஒரே நிமிஷம் அதனால வசதி இருக்கு நம்மளால வாங்க முடியும் அப்படின்னும் போது வாங்கலாமா அப்படின்னு ஐயா கேக்குறாரு. வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷப்படணும் அப்படின்னா நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஐயா இத பத்தி கருத்துக்கள் இருக்குங்களா இல்ல? ஐயா நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வாழ்க. நன்றிகள் அம்மா.